உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ப்ராப்பரா நீ விசாரணை பண்ணிருந்தா அங்க இருந்த சிசிடிவி நீ பார்த்திருப்பேன், அந்த ஃபுட்டேஜையும் நீ எடுத்திருப்பேன், சனியனையும் நீ அரெஸ்ட் பண்ணிருப்பேன். எதுக்காக நீ அவன் அரெஸ்ட் பண்ணல சார்? அது பாய முடியா, பேசுறதெல்லாம் பொய், செய்யறதெல்லாம் அயோக்கியத்தனம். உன்னோட வேலைக்காரனை விட்டு நீ தானே குடித்தண்ணில விஷத்த கலந்திருக்க சார். இல்ல சார், அப்படி எதுவுமே இல்ல. மறுபடியும் போய் சொல்லாத, எல்லாம் இந்த டாக்டர் பரணி அம்மா என்கிட்ட சொல்லிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீயும் அப்புறம் தான். உங்களோட முன்பகைய பத்தி எனக்கு ஃபுல்லா தெரிய வந்துருச்சு. ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்துட்டு இல்லாத அநியாயம் எல்லாம் பண்ணிருக்க நீ. போன தடவை போத பொருள் கடத்தல சாரணி அரெஸ்ட் பண்ணும் போதே உன்னை சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். இங்க யார் யார் ஹெட் கான்ஸ்டபிள்? ஐயா, நான் தான் ஐயா. முதல்ல அந்த சனிங்கிற கேரக்டரை புடிச்சு தூக்கி உள்ள போடு. சரிங்க ஐயா. இந்த விசாரணைய ப்ராப்பரா நடத்துறதுக்காக நான் ஒரு புது இன்ஸ்பெக்டரை இந்த ஸ்டேஷனுக்கு அப்பாயிண்ட் பண்றேன். இன்ஸ்பெக்டர் இங்க வாங்க சார். எஸ் சார். இந்த செகண்ட்ல இருந்து நீங்க தான் இந்த ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர். ஓகே சார். இவங்க ப்ராப்பரா விசாரணை நடத்துவாங்க. நீயும் சந்தேகத்துக்குரிய நபர் தான். இந்த விசாரணை முடிகிற வரைக்கும் உன்னை நான் சஸ்பெண்ட் பண்றேன். ஒருவேளை விசாரணை முடிவில் நீயும் குற்றவாளின்னு தெரிய வந்தா டிஸ்மிஸ் தான், தெரியுமா சார்? அவசரப்படாதீங்க சார், நானே விசாரணை பண்ணி. நீ விசாரணை பண்ண லட்சணம் தான் தெரிஞ்சு போச்ச. உன்னை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இந்தா சஸ்பென்ஷன் ஆர்டர். ஒரிஜினல்லையும் டூப்ளிகேட்லையும் கையெழுத்து போட்டுட்டு ஒரிஜினல் வாங்கிட்டு கிளம்பு. இனிமே நீ இன்ஸ்பெக்டர் கிடையாது. இனி ஒரு நிமிஷம் கூட இந்த யூனிஃபார்ம் போடக்கூடாது. டிரெஸ் கழட்டி கொடுத்துட்டு போயிட்டே. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.